எவ்வளோ டார்க்கான ஸ்கின்னாக இருந்தாலும் டக்குன்னு லைட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்கின் வைட்னிங் ஸ்க்ரப் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரப்பில் யூஸ் பண்ணியிருக்க ஒரு ஒரு சின்ன சின்ன இன்க்ரீடியண்ட்டும் சூப்பராக மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகுது ஸ்கின்ல. ரெகுலராக யூஸ் பண்ணதுக்கே இவ்வளோ நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஒரு மூணு நாள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் பேபி ஸ்கின்ல சூப்பரான டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்வீங்க. நிறைய பேருக்கு ஸ்கின்னுக்கும் ஃபேஸுக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணதுக்கப்புறம் என் பேபியோட ஃபேஸும் நெக்குமே சேம் கலரில் வந்துருச்சு. ஃபைவ் மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் இருக்கிறப்பெல்லாம் அவனுக்கு ரொம்ப ஸ்கின் டார்க்காக இருந்துச்சு. அந்த டைமில் நான் நிறைய ஹோம்மேட் ஸ்கின் வைட்னிங் க்ரீம்ஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நம்ம சேனலில் ஸ்கின் வைட்னிங் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே வரும். ஸ்க்ரப்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ரைஸ் எடுத்துக்கலாம். ரைஸ் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். ஹாஃப் கப் ரைஸில் வாட்டர் ஊற்றி நல்லா நம்ம சோக் பண்ணிக்க போகிறோம். ஒரு 30 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். ஊறி அதில் இருக்க எக்ஸ்ட்ராக்ட்ஸ்லாம் நல்லா வெளியே வரும். அதுக்கப்புறம் ஒரு பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். பொட்டேட்டோவை நல்லா திருவி அதில் இருக்க ஸ்டாச் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாச்சை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதனால இந்த மாதிரி திருவிக்கோங்க. திருவிட்டு அதோட ஜூஸ் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஜூஸ்க்கு வந்து ஒரு ஃபில்டர் எடுத்து அந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஜூஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக இறங்கிரும். இறங்கின உடனே உங்களுக்கு ஸ்டாச் கிடைக்காது. ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணும். ஒரு ஃபுல் பொட்டேட்டோவை நீங்கள் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் இவ்வளோ நிறைய ஜூஸ் கிடைக்கும். கம்மியாக பண்ணிங்கன்னா சுத்தமாக இருக்காது. நம்ம ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணோன்னா நல்லாவே ஸ்கின் லைட்டன் ஆகாது. இந்த க்ரீமை நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் நான் சில டைம் ஏதாவது ஒன்று தப்பாக பண்ணிவிடுவேன், எனக்கு ஒழுங்காகவே வராது. ஸோ 30 மினிட்ஸ் இது ஊறட்டும். இப்போ 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ரைஸ் நல்லா ஊறியிருக்கு. ஊறி அதோட எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. ஸோ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அதோட ரைஸ் வாட்டர் எடுத்துக்க போகிறோம். ஸோ ரைஸ் வாட்டர் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு கூடவே நம்ம கார்ன் ஸ்டாச் போட போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஸ்பூன் கார்னை நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படியே போட்டிங்கன்னா நீங்கள் லம்ஸ் ஆயிரும். ஸோ இப்படி இதில் நல்லா கரைச்சிட்டு இதை வந்து நம்ம பேனில் ஹீட் பண்ணும்போது போட்டுக்க போகிறோம். ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் ரைஸ் வாட்டர் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. ரைஸ் நல்லா சிம்லே வச்சு நீங்கள் கிண்டிகிட்டே இருங்க. ரொம்ப ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒழுங்காக வராது, ஒரு மாதிரி திட்டுத்திட்ட ஆயிரும். சிம்லே வச்சு மெதுவாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு கூட நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த கார்ன்ஃப்ளவரையும் நீங்கள் நல்லா சேர்த்து ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருங்க. கார்ன்ஃப்ளவர் நம்ம ஏன் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்கின் டோன் எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணும். இப்போ இதுக்கு கூட வந்து நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்த்துக்க போகிறோம். மில்க்கை ராவாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா மில்க்ல இருக்கிற லாக்டிக் ஆசிட் ரொம்பவே ஸ்கின்னை வந்து நல்லா லைட் பண்ணும். இப்போ நமக்கு வந்து க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. க்ரீம் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா ஆனதுக்கப்புறம் கர்ட் ஒரு ஹாஃப் ஸ்பூன், சுகர் ஒரு ஸ்பூன், ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் நல்லாவே ஸ்கின்னை லைட் பண்ணும். கர்டும் சூப்பராக ஸ்கின்னை வந்து லைட் பண்ணும். இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா பொருளுமே வந்து ரொம்ப நேச்சுரலாக ஸ்கின்னை லைட் பண்ணக்கூடியது. இப்போ 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஸ்ட்ராச் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு. இது வந்து ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ட். இதுதான் நல்லா ஸ்கின்னை லைட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். இது எதை வேணால் மிஸ் பண்ணுங்கள், ஆனால் இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துக்கணும். இதை நல்லா சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதை வந்து நம்ம பேபி மேலே அப்ளை பண்ணலாம். நல்லா சர்க்குலர் மோஷனில் டீப்பாக எக்ஸ்ஃபோலியேட் ஆகிற மாதிரி, நல்லா டெட் ஸ்கின்ஸ்லாம் ரிமூவ் ஆகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. நீங்கள் வந்து ஃப்ரம் டாப் டு பாட்டம் மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஒரு ரைம்ஸ் ஏதாவது போட்டு முன்னாடி உட்கார வச்சிட்டிங்கன்னா அமைதியாக இருப்பாங்க. நீங்கள் நல்லா ரப் பண்ணி தேய்ச்சி விடலாம். நல்லா கிளியராக நீங்கள் ரப் பண்ணலாம். இதில் எந்த விதமான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால் தைரியமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்க்ரப் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா, நான் இது அமேசானில் தான் வாங்கினேன் இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பு. நல்லா சாஃப்டான பிஸ்டல்ஸாக இருந்துச்சு. இதை வச்சு நீங்கள் நல்லா தேய்ச்சி ரப் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக உங்களுக்கு ரொம்ப தடவி விடுற மாதிரி இருக்கும். மோர் ஓவர் இது நல்லா டெட் ஸ்கின் செல்ஸையும் ரிமூவ் பண்ணும். அதனால் இதை வச்சு நீங்கள் நல்லா ரப் பண்ணி ரொம்ப நேரம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி இது பண்ணும்போது பேபியோட ஸ்கின் டோன் ஈவனாக ஆயிரும். ஃபேஸு, நெக்கு, அவங்களோட பாடி எல்லாமே வந்து ஈவனாக கிடைக்கும். இப்போ நான் கழுவி விடும்போது பாருங்கள், என் கைக்கு கிட்டத்தட்ட நிகரான கலர்லாம் உங்களுக்கு வந்து பாடி வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாப்பா ரொம்ப டார்க்காக இருந்திருப்பாங்க. எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்கும், ஃபேஸும் நெக்கு உடம்பும் என்னடா இவ்வளோ டார்க்காக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஃபேஸு, அவங்களோட முதுகு எல்லாமே வந்து கிட்டத்தட்ட சேமான கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்க்ரப்பை நீங்கள் ஒரு மூணு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இது குளிப்பாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நெஞ்சில் இருக்க கலரும் முகத்தில் இருக்க கலரும் எவ்வளோ ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஸ்கின் வைட்னிங் டிப்ஸ் வேணும்னா நம்மளோட சேனலில் ஸ்கின் வைட்னிங் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இந்த க்ரீமை 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம்.
ரெண்டு நாள் வெளியே வைக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு நாள் தான் நம்மளால வெளியில் வைக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உடனே உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.